அகில இந்திய வானொலியின் ரெயின்போ எஃப்எம் 102.6 பத்தாவது உதயநாள் விழா வாழ்த்தரங்க கூட்டம் டவுன் அப்பர் தெரு தனியார் மண்டபத்தில் வைத்து நேற்று நடைபெற்றது. திருநெல்வேலி அகில இந்திய வானொலியின் ரெயின்போ எஃப்எம் 102.6 நேற்று தனது 10வது உதய விழாவை கொண்டாடியது. உதய விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியது. அதன் ஒரு பகுதியாக நேயர்களை சிறப்பிக்கும் விதமாக பண்பலையும் பாசப்பறவைகளும் எனும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பொதிகை தென்றலாக திருநெல்வேலி டவுன் அப்பர் தெரு ஜவுளி மகமை சங்க மண்டபத்திலிருந்து நேற்று மாலை ஒளிபரப்பானது. அதனைத் தொடர்ந்து வாழ்த்தரங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை வானொலியின் நிகழ்ச்சி தலைவர் திரு முருகேசன், நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு திருமலை நம்பி, நெல்லை பண்பலையின் அறிவிப்பாளர்கள் ஆர்ஜே மேனி, ஆர்ஜே ஜியோன், பண்பலை தோழிகள் ஆர்ஜே லதா மாலி, ஆர்ஜே ஐஷு, ஆர்ஜே ஸ்ரீவை சிவா, வானொலி உறவுகள் சார்பில் திரு உக்கரன்கோட்டை மணி மற்றும் வானொலி நெஞ்சங்கள் பண்பலையின் பாசப்பறவைகள் நற்பணி மன்றத்தின் சார்பில் அதன் தலைவர் வண்ணார்பேட்டை ஜெயராஜ், மூத்த வானொலி நேயர்கள் திருமதி மீனா கணபதி, ஆசிரியர் பாப்பாக்குடி திரு செல்வமணி, ஆசிரியர் கவிஞர் திரு தச்சை மணி, சாத்தான்குளம் திரு மயில், டிபிஆர்ஏ செயல் தலைவர் திரு மௌரியா அண்ணாதுரை, டிபிஆர்ஏ செயலாளர் திரு முத்துப்பாண்டி மற்றும் மூத்த நேயர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி தலைவர் திரு முருகேசன் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு திருமலை நம்பி ஆகியோர் பேசுகையில் பண்பலைக்கும் நேயர்களுக்குமான நிகழ்ச்சி வழி உறவு குறித்தும் வானொலியில் தங்கள் பணி அனுபவங்கள் குறித்தும் பகிர்ந்தனர். காலத்திற்கு ஏற்ப பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டிருப்பதும் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் வானொலி பண்பலைகள் இல்லாமல் நேயர்களின் வாழ்வில் ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு ஒன்றியிருப்பதை நேயர்களின் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களின் வழியே அறிய முடிகிறது எனவும் பேசினர். பண்பலை வந்து எஃப்எம் அப்படிங்கிறது ரெயின்போ அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் அந்த ரெயின்போ அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ரெயின்போ அப்படிங்கிறது ஒரே அலைவரிசையாக இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியாக ரெயின்போ அப்படிங்கிறது கருத்துக்கள் பரிமாற்றம் நம்முடைய உணர்வுகளை பரிமாற்றுவோம் இல்லை. அதனால் வந்து அது ஒரு வளர்ச்சி இல்லை மனித வளர்ச்சியில் ஒரு முழுப்பான ஒரு போக்கு பண்ணிட்டு சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்து